அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம், 240வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம் உரிமைகளால் போற்றி பணிகின்றேன். உலகுக்கு அறநெறியை தெளிவுற வகுத்து தந்து உணர்த்திய வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை மனதிலும் உச்சியிலும் வைத்து போற்றி மகிழ்வடைகின்றேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு உண்மையான உரை செய்து நமக்கு வழிகாட்டி வருகிற பரிமகழகர் திருவடிகளுக்கு நம் அனைவருடைய வணக்கங்களும் உரித்தார்கள். இந்த நூல்களில் விருப்பையும் அறிவையும் தந்துதவிய குருமார்கள் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். குரல் கற்க வேண்டும் என்கின்ற முடிவோடு கடந்த சில வருடங்களாக பேர்வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி பலரும் பயன்பெறும் வண்ணம் நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் என்றும் உரித்தார்கள். அறநெறியை கற்க குடிகாலை பொழுதில் நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தையும் சொல்லி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். வள்ளுவர் தன்னுடைய நூலை பெரும் பிரிவுகளாக 3 பகுதியாக பிரித்துக் கொண்டார். அறம்பொருள் இன்பம் என்று அந்த பகுதிகளுக்கு பெயரிட்டார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று அந்த பெரும் பிரிவுகளுக்கு பெயரிட்டார். குரலமைப்பினுடைய குரல் நூலினுடைய அமைப்பு பெரும்பகுதிகளுக்கு பால் என்றும், அதற்கடுத்த பெரும்பகுதிகளுக்கு இயல் என்றும், அதற்கு அடுத்த பெரும்பகுதிகளுக்கு அதிகாரம் என்றும், அதற்கு உள்ளே வருகிற பகுதிகளுக்கு குரல் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதிலே அறத்துப்பால் என்கின்ற அந்த பெரும்பகுதியை ஓரளவு பார்த்திருக்கிறோம். அறத்துப்பாலுக்கு ஏன் முதலிடம் என்றால், இம்மை, மறுமை, வீடு என்கின்ற 3 பலன்களையும் தருகிற காரணத்தினாலே அறத்துப்பாலுக்கு முதலிடம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அறத்துப்பாலுக்குள்ளே 4 இயல்கள். இதிலே முதலாவதாக இருக்கிறது பாயிரவியல், அடுத்தது இல்லறவியல், அடுத்தது துறவரவியல், அடுத்தது ஊழியல் என்று 4 இயல்கள் அமைத்திருக்கிறார். பாயிரவியல் என்பது நூலினுடைய சாராம்சத்தை எடுத்து காட்டுகிற பகுதி. கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தின் மூலம் உலகை படைத்தவன் இறைவன் என்பதை உணர்த்தி, மனைவி என்கின்ற அதிகாரத்தின் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தின் மூலம் அந்த இறை கருணை இயற்கையாக விரிந்திருக்கிறது என்பதை உணர்த்தி, நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தின் மூலம் அந்த இயற்கைக்குள்ளே பொருந்தி இருக்கிற அறங்களை வெளிப்படுத்தியவர்கள் நம்முடைய துறவிகள் என்பதை உணர்த்தி, அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அரண் வலியுறுத்தலிலே அவர்களால் சொல்லப்பட்ட அந்த அரங்களினுடைய வலிமை என்ன என்பதை உணர்த்தி மொத்தமான நூலுக்கு பாயிரம் செய்கிறார். இனி இல்லறம் தொடங்குகிறது. இல்லறத்துக்கு நான் பல தரம் சொல்லிவிட்டபடியால் மிகச் சுருக்கி சொல்கிறேன். இல்லறம் என்பது ஒரு ஆண் பெண் இணைந்து அன்பு செய்தலும் அரண் செய்தலும், அதற்கு நேர்மையான வழியிலே பொருள் தேடி அறம் செய்வதும், அந்த அறம் செய்கிற அதே நேரத்திலே ஒருவருக்கொருவர் அன்பு செய்வதுமான அமைப்பே இல்லறம் என்று விரிக்கப்படுகிறது. அப்படி ஒருவருக்கொருவர் செய்கிற அன்பு மெல்ல மெல்ல விரிந்து சமூகத்துக்குள் கசிந்து, அப்படி சமூகத்துக்குள் கசிகிற அன்பு என்பது சமூகத்தினுடைய கடைநிலை ஆழ்வரையும் சென்று சேர்வது என்பதுதான் இல்லறவியலிலே அவர் சொல்ல வந்த விஷயம். அப்படி கடைசி மனிதன் வரையும் அந்த அன்பு போய் தொடுகிற இடத்தை உணர்த்துவதற்காக ஈகை, ஒப்புரவு என்று 2 அதிகாரம் வைத்து தான் தேடிய பொருளை சமூகத்தினுடைய அனைவருக்கும் வருந்துகிற அனைவருக்கும் கொடுக்கிற மனநிலையை எய்துகிற அந்த அன்பின் விரிவை எடுத்து காட்டுகிறார்.
அதனால் வரக்கூடிய பயன் என்ன என்ற கல்விக்கு புகழ் என்ற அதிகாரத்தை வைத்து இல்லறத்தினுடைய பயனாக இணை பயனாக புகழ் என்கின்ற அந்த உண்மையை நமக்கு உணர்த்தி, மறுமை பயன் என்ன என்று கேட்கிற பொழுது துறக்கம், சொர்க்கத்தை அடையலாம் என்கின்ற அந்த அமைப்பை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். இனி இல்லறம் முடிவடைந்த பிறகு துறவரம் தொடங்குகிறது. அறத்தை இரண்டு கூறுகளாகத்தான் பிரித்திருக்கிறார்கள். துறவரத்தினுடைய நுட்பம் என்னவென்று கேட்டால், அன்பு முதிர்ச்சி அடைந்த ஒரு இல்வாழ்வான் அந்த முதிர்ச்சி பெற்ற அன்பினாலே எல்லாரையும் நேசிக்க தொடங்குகிற பொழுது அவனுடைய அன்பு அருளாக மாறுகிறது. அந்த அருள் பெற்றுவிட்டால் துறவுக்கான ஆயத்த நிலையை அவன் அடைந்து விட்டான் என்று அர்த்தம். அதனாலே அந்த துறவுக்குள்ளே அவன் நுழைகிறான். நுழைகிற பொழுது சில விரதங்களாலே இன்னும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். அந்த விரதம் புலால் மரத்திலே இருந்து கொல்லாமை வரை வகுக்கப்படுகிறது. முக்கியமான அறங்களாக இந்த அறங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே தவிர, விரதங்களாக இந்த விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே தவிர, இவைதான் விரதங்கள் என்று இல்லை. விரதங்கள் இன்னும் பலவாய் விரியும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி விரதங்கள் மூலம் தன்னை மேலும் தூய்மைப்படுத்திக் கொள்ள அதனாலே ஞானம் உதிக்கும். அந்த ஞானம் என்பது நாலு கூறுகளாக திருவள்ளுவரால் பிரித்து சொல்லப்படுகிறது. ஞானம் உதிக்கும் தன்மை சொல்லப்படுகிறது. அதிலே முதலிலே நிலையாமை. அப்படி நிலையாமை என்கின்ற ஒன்று உணரப்பட்டு விட்டால் துறவு தானாக வரும். துறவு வந்துவிட்டால் மெய்யுணரலாம். மெய்யுணர்ந்த பின்பும் அவா நிற்கும், அதனையும் அறுக்க வேண்டும். இதுதான் ஞானம் என்ற பகுதிக்குள்ளே சொல்ல வந்த விஷயம். இதோடு துறவரமும் முடிகிறது. ஆகவே இல்லறம் துறவரம் என்ற ரெண்டும் தான் அறம். அதனாலேதான் இந்த ரெண்டும் முடிந்தவுடைய அறத்துப்பால் முற்றிற்று என்று சொல்வார்கள். ஆனாலும் வள்ளுவருக்கு ஒரு மனதிலே ஒரு இடர். உலகியலிலே பார்க்கிற பொழுது தீயவன் சில தீயவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள், சில நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள். இதற்கான நியாயத்தை சொல்லாவிட்டால் உண்மை விளங்காமல் போய் பல பேர் மரத்தின் வழியே செல்லலாம் என்று முடிவு செய்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றபடியால், அதற்கு காரணம் நல்லவன் கெட்டவனாக இரு நல்லவன் துன்பப்படுவதற்கும் கெட்டவன் வாழ்வதற்குமான காரணம் அவன் முற்பிறவிகளிலே செய்த வினைதான் என்பதை சொல்வதற்காக ஊழ் என்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் வைக்கிறார். நல்ல காலம் திருவள்ளுவர் அந்த காலத்திலே இருந்து ஊழ் அதிகாரத்தை வைத்தபடியால் தப்பிவிட்டார். இல்லாவிட்டால் அவரும் இன்றைக்கு சிறையிலே இருக்க வேண்டிய அவாக்கிய நிலையை அடைந்திருப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊழ் என்ற அதிகாரத்தை படிக்கிற பொழுது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது யாரையும் இழிவுபடுத்துவதற்காக சொல்லப்படுகிற விஷயம் அல்ல. இழிவுபடுத்தப்படக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்காக சொல்லப்பட்ட விஷயம். ஒருவன் இந்த பிறவியிலே துன்பப்படுகிறான் அல்லது ஏதாவது உணம் முதலியவற்றை அடைந்திருக்கிறான் என்றால், அவன் இந்த பிறவியிலே செய்த பாவம் காரணமாக அப்படி வரவில்லை. ஏதோ ஒரு பிறவியிலே செய்த பாவம் எங்கே நின்று அவனை தாக்கி இருக்கிறது என்கிற பொழுது அவன் மேல் அனுதாபம் ஏற்படுமே தவிர, அவனை பார்த்து யாராவது தாழ்வாக நினைக்கக்கூடிய வாய்ப்பில்லை. எந்த ஒரு விடயத்தை பார்ப்பதற்கும் நேர்முக பார்வை, எதிர்மறை பார்வை என்று இரண்டு பார்வை இருக்கின்றன. விதிக்கொள்கையினுடைய நேர்முக பார்வை இதுதான். அது தெரியாமல் எதிர்முறை பார்வையாக ஒருவனை இழிவு செய்துவிட்டோம் என்று பேசுவது என்பது தவறு என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த விதிக்கொள்கையின் சமணர்களை சோம்பேறியாக்கிய கொள்கை என்று பல பேர் ஒரு காலத்திலே சொன்னார்கள். எல்லாம் விதியின்படி நடக்கிறது என்று மக்கள் எதிர்வினை ஆற்றாமல் சோர்வுற்று இருந்ததால் தான் தமிழினம் ஒரு தோல்விகள் கண்ட இனமாக போய்விட்டது என்று பல பேர் சொன்னார்கள். அந்த கருத்தும் தவறு. விதிக்கொள்கையாலே நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், வெற்றி பெறுகிற பொழுது ஆணவமோ திமிரோ வராமல் அடக்கிக் கொள்கிறோம். இந்த வெற்றி ஏதோ ஒரு புறவியில் செய்த நல்வினை பயனாகத்தான் வருகிறதே தவிர, என் முயற்சியால் வரவில்லை என்று ஆணவம் வருவது தவிர்த்து விடுகிறது. அதுபோல தோல்வி வருகிற பொழுது இனி நாம் உயரவே முடியாது என்று நினைத்து முற்று முழுதாக சோர்ந்து விடாமல் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் வருகிறது.
ஆகவே வெற்றியில் அடக்கமும் தோல்வியில் முயற்சியும் உண்டாக்குற இந்த கொள்கை மக்களுக்கு உகந்த கொள்கை என்பதை நேர்மையாக படிக்கிற நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை சொல்வதற்காகத்தான் ஊழ் என்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் வைக்கிறார். அதற்கு அடுத்ததாக பொருட்பால் தொடக்கப்படுகிறது. பொருட்பால் என்பது அறத்துப்பாலினுடைய ஒரு கூறுதான். அதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொருட்பாலம் படித்து காமத்துப்பாலம் படிக்கிற பொழுது ஏன் திருக்குறளை அறவன் நூல் என்று மட்டும் சொல்ல வேண்டும் என்று சிலர் கேட்டால் அதற்கு பதில் சொல்லுகிற தகுதியோடு நாம் இருக்க வேண்டும். பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறுகளாகத்தான் திருவள்ளுவரால் விரிக்கப்படுகின்றன. பொருள் இல்லாவிட்டால் இல்லறத்திலே அறங்கள் செய்து நாம் வெற்றி பெற முடியாது. இன்பம் இல்லாவிட்டால் அறத்து இல்லறம் என்பது சுவைபடாது. சோ அதனாலே அது சோர்வுற வேண்டி வரும். அதனாலே பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறுகளாக அவசிய கூறுகளாக விரிவதை உணர்ந்துதான் பொருளையும் இன்பத்தையும் வைத்திருக்கிறார். ஆகவே பொருளும் இன்பமும் கூட அறத்தினுடைய கூறுகளாகத்தான் விரிக்கப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்ட பிறகு பொருளுக்கு இரண்டாவது இடம். ஏனென்றால் இம்மை மறுமை வீடு என்ற மூன்றும் தருவது அறம். இம்மை மறுமையை தரக்கூடிய சக்தி கொண்டது பொருள். இம்மை இன்பத்தை மட்டும் தருவது காமம் என்றபடியால் அந்த பயன் நோக்கிய வரிசையிலே முதலிலே அறம், இரண்டாவது பொருள், மூன்றாவது இன்பம் என்று அந்த மூன்று நிலையும் அடுக்கப்பட்டன. இதிலே பொருள் என்பது பொருளினுடைய பெருமையை சொல்வதாகவோ, பொருளினுடைய சிறப்பை சொல்வதாகவோ, பொருளினுடைய அவசியத்தை சொல்வதாகவோ பொருட்பாலை அமைக்காமல் பொருளுக்கான காரணம், பொருள் வர வேண்டுமென்றால் அதற்கான காரணம் நிர்வாகம். நல்ல நிர்வாகம் அமைந்தால்தான் அதனூடாக பொருளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அவர் நிர்வாகத்தினுடைய சிறப்பு சொல்வதன் மூலம் பொருட்சிறப்பு சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பொருட்பால் நிர்வாகத்தினை மிகச்சிறப்பாக வரையறுத்து நமக்கு தருகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொருட்பாலிலே மூன்று இயல்கள், ஒன்று அரசியல், அடுத்தது அங்கவியல், அடுத்தது ஒளிவியல். அரசியல் என்பது நிர்வாக தலைவன் பற்றிய விவரங்களை சொல்வது. அங்கவியல் என்பது நிர்வாக தலைவனுக்கு துணை செய்வதாகிய அல்லது நிர்வாகத்திற்கு துணை செய்வதாகிய அங்கங்கள் பற்றி சொல்வது. ஒளிவியல் என்பது இந்த ரெண்டுக்குள்ளும் அடங்காத ஆனால் நிர்வாகத்தோடு தொடர்புடைய விடயங்களை தொகுத்து சொல்வது ஒளிவியல் என்று இந்த மூன்று இலையும் அமைத்திருக்கிறார். அதிலே நாங்கள் அரசியலை ஓரளவு கடந்திருக்கிறோம். கடந்திருக்கிறோம் என்றால் அந்த அரசியல் என்ன சொல்கிறது, ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும். இங்கே அரசன் என்று சொல்லப்படுகிறவன் நிர்வாக தலைவன். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள், அவன் ஒரு வினை செய்யும் போது எப்படி எப்படி செய்ய வேண்டும், எதை எதை தீர்மானிக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், பெரியாரை துணை கோட வேண்டும், சிற்றினம் சேராமல் இருக்க வேண்டும் என்கின்ற போன்ற விடயங்களை எல்லாம் சொல்லி காலம் அறிதல், இடனறிதல், வழியறிதல் போன்ற விடயங்களை அறிந்து கொண்டுதான் அவன் தன்னுடைய வினையை முன்னெடுக்க வேண்டும் என்பதான பல விடயங்களை அரசியலிலே சொல்லுகிறார். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், பலதரம் சொல்லியிருக்கிறேன், போர்ப்பாளிலே வருகிற வினை என்பது, வினை என்ற சொல் பெரும்பாலும் போரை குறிக்கிற சொல். போர் என்றால் கத்தி முதலியவை எடுத்துக்கொண்டு அடிபடுகிற போர் மட்டுமல்ல, நாம் ஒரு செயலை செய்கிற பொழுது எதிராளி ஒருவன் தானாக பொருட்பாளிலே உருவாகுவான். அந்த எதிராளியை முறியடித்து நாம் முன்னேற வேண்டும். அதுதான் பொருட்பாளிலே வரக்கூடிய போர். எந்த ஒரு நிர்வாகம் வந்தாலும் அந்த நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை வென்று முன்னேறுவதுதான் நிர்வாகத்தினுடைய வெற்றி என்றபடியால் அந்த எதிர்ப்பை முறியடித்து வெல்கிறது என்ற அமைப்பிலே நிர்வாகத்துக்கு வரக்கூடிய இடையூறுகள் எல்லாவற்றையும் வெல்கிற அரசன் போர் செய்கிறான் என்ற அர்த்தத்தோடு இங்கே நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. இனி அரசனுடைய சிறப்புகளை சொன்ன பிறகு அவன் நல்லபடி ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டுமானால் கட்டாயமாக ஆறு அங்கங்கள் முழுமையாக அவனுக்கு இருக்க கிடைக்க வேண்டும். படைகுடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று அந்த ஆறு அங்கங்களையும் வகுக்கிறார்.
இதிலே ஐந்து அங்கங்கள் இருக்கின்றன, ஆகவே அரசன் பரவாயில்லையா என்று கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஆறு அங்கங்களும் முழுமையாக இருக்கிற அரசன் தான் நல்ல நிர்வாகத்தை நடத்த முடியும் என்று வலியுறுத்துகிறார். ஆகவே இந்த ஆறு அங்கங்களையும் உடையவன் அரசர்கள் எதிராக கருதப்படுவான் என்று சொல்லிவிட்டு அரசியல் முடிந்தவுடனே அங்கவியலை தொடங்குகிறார். அங்கவியலிலே ஆறு அங்கங்கள் இருக்கின்றன. ஆறு அங்கங்களிலே முதன்மை நோக்கி அமைச்சு முன்னாலே வைக்கப்படுகிறது. அங்கங்களை பற்றி சொன்ன குரலிலே படைகுடி கூழமைச்சு நட்பு அரண் என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவை பாட்டோசை கருதி வைக்கப்பட்ட முறையை தவிர அவசியம் நோக்கி வைக்கப்பட்ட முறைமை அல்ல. அங்கங்களுக்குள் முதன்மை பெறுகிற அங்கம் என்று அமைச்சைத்தான் பெரியவர்கள் கருதுகிறார்கள். ஏன் அப்படி என்றால், அரசனுக்கு சமமான தகுதிகளை கொண்டவனாக அமைச்சன் இருப்பான், இருக்க வேண்டும். அமைச்சனுக்கும் அரசனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டால், முடிவெடுக்கிற திறன் அரசனுக்கு மட்டும்தான் இருக்கும். அமைச்சனுக்கு எடுத்துக்கொண்ட பிரச்சனையை ஆராய்ந்து அறிவுரை சொல்லுகிற தகுதி வரையும் இருக்கும். அந்த ஆராய்கிறது என்ற விடயத்திலே அவன் அரசனுக்கு சமமான அறிவுடையவனாக இருப்பான். அந்த வகையிலே அமைச்சியல் அடுத்ததாக அமைச்சை பற்றி சொல்லுகிறார். அங்கவியலிலே அமைச்சு என்ற பகுதி சொல்லப்படுகிறது. அந்த அமைச்சிலே அவன் முதலிலே அமைச்சு என்ற அந்த அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், அவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்பவற்றை எல்லாம் வகுத்து சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த அமைச்சை நடத்துகிறவனுக்கு கட்டாயம் சொல்வன்மை வேண்டும் என்பதை சொல்வதற்காக சொல்வன்மையை வைக்கிறார். எந்த நிர்வாகிக்கும் அட்வைசராக இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய சொல்வன்மையினாலே தன் நிர்வாகத்தையும் சிறப்பிக்க வேண்டும். தன் நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள் அசையாமல் அங்கேயே தொழிலாற்றுகிற தன்மையை செய்ய வேண்டும். அதே நேரத்திலே வேற்றிடங்களிலே ஆற்றல் மிக்கவர்கள் இருந்தால் தன்னுடைய சொல்வன்மையினாலே அவர்களை ஈர்த்து தன்னுடைய நிர்வாகத்தை பலப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்றபடியால் சொல்வன்மை அமைச்சுக்கு அவசியமாகிறது என்று கருதி அமைச்சு என்ற அதிகாரம் சொன்ன அடுத்த கையோடு சொல்வன்மையை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததாக அமைச்சன் வினையாற்ற வேண்டும். வினையாற்றுகிற பொழுது ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் நான் செய்கிற செயல் தூய்மையான செயல் என்பது அவன் மனதிலே உறுதியாக இருந்தால்தான் நேர்மையாக அவன் முன்னேறுவான். ஆகவே வினை தூய்மை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். அதற்கு பிறகு நான் செய்கிற வேலை தூய்மையானது என்று எண்ணம் வந்ததும் அந்த வினையை செய்யலாம் என்ற உறுதி வரும். அதனாலே வினை திட்பம் என்ற அதிகாரம் வைக்கிறார். வினை திட்பம் வந்த பிறகு அதுக்கு பிறகு வினை செயல் வகை அதாவது வினையை அவன் தொடங்கலாம். இது ரெண்டும் வந்த பிறகு வினை தூய்மை வினை திட்பம் வந்த பிறகு வினையை செய்வது பற்றிய விவரங்களை சொல்கிறார் வினை செயல் வகை என்ற அதிகாரத்தின் மூலம். அதற்கு அடுத்ததாக அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய முக்கிய பணிகளிலே ஒன்று தூது. அதாவது தூது இரண்டு வகைப்படும். ஒன்று கூறியது கூறுவது, மற்றது தானே வகுத்து கூறுவது என்று தூது இரண்டு வகைப்படும். கொடுத்த ஓலையை கொண்டு போய் எதிராளி அரசனிடம் சேர்ப்பதோடு முதல் தூதனுடைய வேலை முடிந்து போய்விடும். இரண்டாவது தூது கொண்டு போன தூது பற்றி அந்த தூதினை பெற்றுக்கொண்ட தூதோலையை பெற்றுக்கொண்ட அரசன் ஏதாவது கேள்விகள் கேட்டால் அந்த கேள்விகளுக்கு அரசன் என்ன பதில் சொல்வான் என்பதை உணர்ந்து தெரிந்து தான் பதில் சொல்லக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அதுதான் வகுத்து கூறுதல் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகுத்து கூறுதல் தூதுக்கு அமைச்சன்தான் சரியானவனாக கருதப்படுகிறான். அதனாலேதான் அமைச்சு என்ற அதிகாரத்துக்குள்ளே தூது என்ற அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இனி கிட்டத்தட்ட அடிப்படையிலே இந்த அமைச்சன் செயல்பட வேண்டிய விவரங்கள் சொல்லியாகிவிட்டது. இனி முக்கியமான ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்லுகிறார். அமைச்சன் என்பவன் பெரும்பாலும் அரசனோடு இருக்க வேண்டிய ஒருவன், எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டிய ஒருவன். அதனாலே இந்த அமைச்சன் அரசனோடு எப்படி பழக வேண்டும் என்பது சொல்ல வேண்டும் என்று கருதிய திருவள்ளுவர் மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்ற அதிகாரத்தை வைக்கிறார். அரசனோடு அரசனுக்கு எல்லாவற்றிலும் மேலாக இருக்கிறவன் அரசன். அவனை கேள்வி கேட்க யாக்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே அவன் கோபப்பட்டால் கடுமையாக தண்டித்து விடுவான்.
ஆகவே அரசனோடு அதிகம் நெருங்காதே என்கிறார் திருவள்ளுவர். அகழாது அணுகாது தீக்காய்வார் போல என்ற உவமையை சொல்லி நமக்கு விளங்கப்படுத்துகிறார். நெருப்பை சூடு காய்கிற பொழுது நெருப்புக்கு கிட்ட போனால் சுட்டுவிடும், தூர போனால் அதனுடைய பயன் கிடைக்காது. ஆகவே ஒரு நிர்வாகிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அட்வைசர் அல்லது அமைச்சர் அவனை அதிகம் நெருங்கவும் கூடாது, அதிக தூரமும் போய்விடக் கூடாது என்பதை சொல்வதற்காக மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்று அதிகாரித்தார். மன்னரை சேர்ந்தொழுக வேண்டுமானால் குறிப்பறிகிற ஆற்றல் வேண்டும். குறிப்பறிதல் என்றால் வாயால் ஒன்றை சொல்லாமல் ஒருவருடைய குறிப்பை கொண்டு ஒன்றை உணர்ந்து கொள்வது. ஆகவே எல்லாம் மன்னர் சொல்லித்தான் செய்ய வேண்டுமானால் அதற்கு பிறகு ஒரு அமைச்சன் தேவையில்லை. பழைய காலத்திலே நாங்கள் படித்த ஒரு கதை ஞாபகம் இருக்கும், நீங்களும் படித்திருப்பீர்கள். ஒரு சேவகன் ஒரு நாள் அரசனிடம் வந்தான். அரசரை பார்த்து சொன்னான், அரசே, இந்த அரண்மனையிலே நாங்கள் தான் அதிக வேலை செய்கிறோம், இல்லை என்ன செய்ய வேண்டுமானாலும் எங்களைத்தான் வருகிறீர்கள், நாள் முழுக்க உங்களை காவல் காக்கிறோம், இப்படி பல வேலைகளை நாங்கள் நின்ற நிலையிலே செய்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர் மேசை போட்டு உட்கார்ந்திருக்கிற ஒருவர், ஆனால் நீங்கள் சம்பளம் தருகிற பொழுது அவருக்கு கொடுக்கிறது நிலை 1/10 சம்பளம் தான் எங்களுக்கு தருகிறீர்கள். அரசர் சேவகனுக்கு கொடுக்கிற சம்பளத்தில் 10 மடங்கு சம்பளத்தை இந்த அமைச்சருக்கோ அல்லது அட்வைசருக்கோ கொடுக்கிறீர்கள், இது எப்படி நியாயம், நாங்கள் தானே கூட பாடுபடுவோம், எங்களுக்கு அல்லவா தர வேண்டும் என்று சொன்னாராம். இப்போது இருந்தால் அவன் தண்டிக்கப்பட்டிருப்பான். அந்த அரசன் நல்ல அரசன், அவனுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அவனை கூப்பிட்டு, நீ சொல்வது நியாயமாகத்தான் படுகிறது, அது பற்றி சிந்திக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது, நீ செய்கிறாயா என்று கேட்டான். சேவகன் சரி என்றான். அப்படியானால் துறைமுகத்திலே ஒரு கப்பல் வந்து வருவதாக இன்றைக்கு சொன்னார்கள், அது வந்திருக்கிறதா என்று ஒரு தரம் பார்த்து வா என்று கேட்டான். உடனே சேவகன் இது என்ன ஒரு பெரிய வேலை என்று நினைத்துக் கொண்டு ஓடி போனான். போய் பார்த்தான், துறைமுகத்திலே கப்பல் வந்திருக்கிறதா என்று பார்த்து விசாரித்து வந்திருக்கிறது. ஓடி வந்து சொன்னான், இது ஒரு சின்ன வேலை அரசே, கப்பல் வந்திருக்கிறது என்றான். உடனே அரசன் கேட்டான், இந்த கப்பலிலே என்ன பொருள் வந்திருக்கிறது என்று விசாரித்தாயா? ஐயையோ, அதைத்தான் மறந்து போய்விட்டேன், இப்போ கேட்டுக்கொண்டு வந்து விடுகிறேன் என்று ஓடி போனான். ஓடி போய்விட்டு வந்து சொன்னான், இன்ன பொருள் வந்திருக்கிறது கப்பலிலே. அப்போ இதை எப்போ இறக்க போகிறார்கள் என்று விசாரித்தாயா என்றால், ஐயோ அதை மறந்து விட்டேன் என்று திருப்பி ஓடினான். ஓடிவிட்டு நாளை முதல் இறக்க தொடங்க போகிறார்கள் என்றான். இந்த பொருளுக்கு இந்த நாட்டிலே மதிப்பு இருக்கிறதா, விலை போகுமா என்று விசாரித்தாயா என்றால், அதை மறந்து போய்விட்டேன் என்று ஓடி போய் விசாரித்து வந்து, இப்படியே பலதரமாக ஓடி ஓடி போய் ஒரு விஷயத்தை விசாரித்து வந்து சொன்னான். அவனுக்கு ஒரு கோல்ட்ரிங்க் கொடுத்து விட்டு ஒரு பக்கத்திலே உட்கார வைத்து விட்டு இந்த அரசன் மந்திரியை வரவழைத்தான். அமைச்சனை வரவழைத்து இதே செய்தியை சொன்னான். கடற்கரையிலே ஒரு கப்பல் வருவதாக சொன்னார்கள், போய் பார்த்து விட்டு வா என்றவுடனே அமைச்சன் போய் பார்த்து விட்டு வந்து சொன்னான், அரசனே அரசரே, கப்பல் வந்திருக்கிறது, கப்பலிலே இன்ன பொருள் கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த பொருளுக்கு இன்ன மதிப்புண்டு, அதை இன்று முதல் இறக்கப் போகிறார்கள், அதை என்னென்ன இடத்துக்கு விநியோகிக்கப் போகிறார்கள், இப்படியே இவன் சொன்ன அந்த 15 விஷயத்தையும் ஒரு பார்வையிலே பார்த்து விட்டு சொன்னான். சொன்ன உடனே ராசா இந்த சேவகனை பார்த்து, இப்பொழுது என் சம்பளம் கூட கொடுக்கிறேன் என்று தெரிகிறதா என்றான். சேவகன் சொன்னான், நான் வாசலிலே எட்டியோடு போய் நின்று விடுகிறேன் என்று விட்டு ஓடி போய்விட்டான். இதுதான் இந்த அமைச்சுக்கு இருக்கிற முக்கியத்துவம், ஊகித்து கொண்டு செய்கிற ஆற்றல். அரசன் கேட்கும் என்னது அரசனுக்கு வேணுமோ அதையெல்லாம் ஊகித்து கொண்டு செய்கிற ஆற்றலோடு அவன் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது அவனுக்கு இந்த அளவிலே அரசனோடு பழக வேண்டும். பழகுவதற்கு அவனுக்கு குறிப்பறிகிற ஆற்றல் வேண்டும். அவனாக எல்லாவற்றையும் வாயாலே பேசாமல், அரசன் எல்லாம் சொல்லி செய்யாமல், குறிப்பறிந்து செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக அமைச்சன் இருக்க வேண்டும் என்றபடியால் குறிப்பறிதல் என்ற அதிகாரம் சொல்லி அதற்கு பிறகு அவையறிதல் என்ற அதிகாரம் வைக்கிறார். குறிப்பறிதல் அரசனோடு பழகுவதற்கும் குறிப்பறிதல் வேண்டும், அவையறிவதற்கும் குறிப்பறிதல் வேண்டும். ஆகவே இந்த குறிப்பறிதலை நடுவிலே வைத்தத்தினுடைய பொருத்தப்பாட்டையும் நாம் சிந்திக்க வேண்டும். அவையறிதல் என்றால் என்னவென்று கேட்டால், அரசனின் சார்பாக மந்திரி ஒரு அவையிலே பேச வேண்டி இருக்கிறது. அவை என்றால் சொற்பொழிவல்ல, ஒரு நிர்வாகம் பற்றிய விஷயம் அவர்கள் அளிக்கிறார்கள்,
எதிர்நாட்டு அரசர்கள் கூப்பிடுகிறார்கள். அவருடைய மந்திரி பிரதானிகளோடு அரசன் இருப்பான். அந்த அவையிலே போய் பேசுகிற பொழுது எப்படி பேச வேண்டும் என்பது தெரிய வேண்டும். இது நிர்வாகத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி. எதிரணியிலே போய் பேசுகிற பொழுது எதை எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பேசுதல். பேசுகிற பொழுது அரசனை இருத்தால் மட்டும் போதாது, அவனோடு இருக்கிற அந்த அவையையும் இருக்க வேண்டும். என்ன என்ன போட்டோ அட்வைசரி போட்டோ அப்படி இப்படி சொல்கிறார்கள், அப்படி 10 பேர் இருப்பார்கள், அவர்களும் ஈர்க்கப்படும்படியாக சொல்ல வேண்டும். அதனாலே தான் அவையறிதல் என்ற அதிகாரத்தை அடுத்த அதிகார குரலாக வைக்கிறார். அந்த அதிகாரத்திலே தான் நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் 2 குரலிலே அவையறிதலினுடைய அவசியம் சொல்லுகிறார். 3வது குரலிலே அவையறியாமல் பேசினால் வரக்கூடிய இழுக்கு பற்றி சொல்லுகிறார். 4வது குரலிலே அவைகளினுடைய 4வது குரல் என்ன குரல்? அவை அளவு அறிந்தார் செய்யும் திறம், அதாவது ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் குடல். அவையிலே போய் பேசுகிற பொழுது எப்படி பேச வேண்டும், இது ரொம்ப முக்கியமான ஒரு குரல் என்று நான் அன்றைக்கு சொன்னேன். அறிவாளிகளுக்கு முன்னாலே பேசுகிற பொழுது அவர்களை விட அறிவாளியாக பேசு. ஏனென்றால் அறிவிலே அவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள், அவர்களை விட அறிவாளியாக பேசினால்தான் அவர்களுக்கு பிடிக்கும். அதுபோல முட்டாள்களுக்கு முன்னாலே நீ பேச போகிறாயா? அறிவாளிகளுக்கு அறிவாளிகளை விட அறிவாளியாய் பேசுவது போல முட்டாள்களுக்கு முன்னாலே நீ முட்டாள்களை விட முட்டாள் போல பேசு, அப்பதான் அவர்களுக்கு பிடிக்கும். இது ரெண்டையும் நம்முடைய யதார்த்த வாழ்வுக்கு பொருத்தி சொல்லுகிறார். இதுதான் 4வது குரல். எப்பொழுதும் அவை 3 வகையான அவையாகப்படுகிறது என்கிறார் பரிமளாக. 1, நம்மை விட உயர்ந்த சபை. நாங்கள் போய் பேச போகிற இடம் என்பது எல்லாரும் பேரறிவாளிகளாக இருப்பார்கள், அவர்களுக்கு முன்னாலே எப்படி பேசுவது, ஒரு நிர்வாகி அவர்களுக்கு முன்னாலே எப்படி பேசுவது. அடுத்தது தனக்கு சமமான சபை, அவர்கள் ஒன்றும் பெரிய உயர்ந்தவர்களும் அல்ல தாழ்ந்தவர்களும் அல்ல, நமக்கு சமமான சபை என்றால் அந்த சபையிலே போய் எப்படி பேச வேண்டும். அடுத்தது நம்மை விட தாழ்ந்த சபை, அந்த சபைக்கு எப்படி பேச வேண்டும் என்பதைத்தான் இனி வரிசைப்படுத்தி சொல்ல போகிறார். முதலிலே இந்த 4வது குரலிலேயே அது குறிப்பு காட்டி விட்டார். என்ன சொல்கிறார்? அறிவாளிக்கு முன்னாலே அறிவாளியாக பேசி அவர்களை ஈர்த்து கொள்ள வேண்டும், முட்டாள்களுக்கு முன்னாலே முட்டாள்தனமாக பேசி அவர்களையும் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் இனி 5வது குரலுக்குள்ளே போகிறார். 4 குரலையும் மட்டும் ஒரு தரம் படித்துவிட்டு 5வது குரலை படிக்க தொடங்கும். அதிகார எண் 72, அதிகார தலைப்பு அவை அறிதல், குரல் எண் 711. பாயிரம். அஃதாவது அரசனோடு இருந்த அவையினது இயல்பை அறிதல், காரியம் சொல்லுங்கால் அவன் குறிப்பறிதலே அன்றி இதுவும் வேண்டுதலின் இஃது அதன் பின் வைக்கப்பட்டது, குறள் எண் 711. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். கவனிக்க வேண்டியது சொல்லின் தொகை. சொல்லின் தொகை என்றால் 3 வகையாக சொற்களை பிரிக்கலாம் என்று சொல்கிறார். 1, செம்பொருளாக பேசுவது. செம்பொருள் என்றால் ஒரு பொருள், ஒரு சொல் ஒரு பொருளை நமக்கு உணர்த்துதத்தக்கதாக இருக்கும், தெளிவாக ஒன்று ஒன்றை உணர்த்துவதாக இருக்கும். அடுத்தது இலக்கணை என்றால் நாம் சொல்லுகிற சொல் ஒன்றாக இருக்க அது இன்னொரு விடயத்தை இன்னொரு விடயத்தையும் உணர்த்தும், அது இலக்கணை சொல் என்பார். குறிப்பு சொல் என்றால் நாம் சொல்லுகிறதுக்கு முற்றாக வேறான ஒரு பொருளை அந்த சொல் குறிப்பினாலே உணர்த்தும். இப்படி 3 வகையாக சொற்கள் இருக்கின்றன. இந்த 3 வகையான சொற்களையும் பயன்படுத்தி பேச வேண்டும் என்பதுதான் வள்ளுவர் வகுத்து சொல்லுகிற முறை. அது கூட சொல்லுகிறார், தொடர்ந்து சொல்லுகிறார், பேசுகிற பொழுது ஒரு சொல்லுக்குள்ளேயே 3 சொல்லும் வரக்கூடியதாகவும் பேச வேண்டும் என்கிறார். செம்பொருள் பேசுகிற பொழுதே அதற்குள்ளே
இலக்கணை சொல்லும் வரக்கூடியதாகவும் குறிப்பு சொல்லும் வரக்கூடியதாகவும் பேசுவதென்பது பேச்சினுடைய அதிநுட்ப நிலை என்று பேசுகிறார். ஆகவே இங்கே இந்த சொல்லின் வகை என்பது மூன்று வகையான சொத்திரத்தை தனக்காக்கி கொள்வது என்று வருகிறது. குறள் எண் 715, இடைதெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். சொல்கின் நடை என்பதற்கு என்ன எழுதுகிறார்? சொற்களின் நடையாவது அம்மூவகை சொல்லும் செம்பொருள் இலக்கணை பொருள் குறிப்பு பொருள் என்னும் பொருள்களை பயக்கும் ஆறு. மூன்று வகை சொல்லுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே மற்றவை மூன்றும் அடங்கத்தக்க மாதிரி சொல்வது, அதுதான் சொல்லின் நடை. முதல் சொன்னார் சொல்லின் வகை, பிறகு சொல்லின் நடை இது. குறள் எண் 713, அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் இல். சபையினுடைய திறன் தெரியாமல் ஒன்றை பேசுகிறவனுக்கு சொல்லின் வகை தெரியவில்லை, அவன் முட்டாளாகவும் கருதப்படுவான் என்பதுதான் இந்த குறளினுடைய அர்த்தம். போன வகுப்பிலே ஒரு நண்பர் இந்த மூன்று சொல்லையும் வைத்து சொல்லின் வகை தெரிதல், சொல்லின் வகை, சொல்லின் நடை, இரண்டாவது குறள் என்ன வருது, சொல்லின் வகை, சொல்லின் தொகை முதலில், இரண்டாவது சொல்லின் நடை, மூன்றாவது சொல்லின் வகை என்று கேட்டார். இதுல பெரிய குழப்பம் ஒன்றும் இல்லை. மூன்றும் மூன்று சொல் வெறும் சொல்லழகுக்காக சேர்க்கப்பட்டவை அல்ல. உடலே சொல்லினுடைய வகை என்ன என்று சொல்லுகிறார், பிறகு அதை பயன்படுத்துகிற முறை சொல்லுகிறார், பிழையாக பயன்படுத்துகிற பொழுது வரக்கூடிய தீமை சொல்லுகிறார். ஆகவே இதுதான் அந்த மூன்று சொற்களாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குறள் எண் 714, ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் குழல். இதுதான் நான் சொன்ன குறள், அறிவாளிகளுக்கு முன்பு நுட்பமான அறிவாளியாக நீ நிற்க வேண்டும், முட்டாள்களுக்கு முன்பு அவர்களை விட முட்டாளர்களாக இருக்க வேண்டும். அறிவாளிகளுக்கு எப்படி தம்மை விட அறிவாளிகளை பிடிக்கிறதோ அதே போலத்தான் முட்டாள்களுக்கு தம்மை விட முட்டாள்களை பிடிக்கும். ரெண்டு நிலையிலையும் பேச தெரிய வேண்டும் என்கிறார். இனிமேல் புது பாடம் ஐயா. குறள் எண் 715, நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு. இப்போ பேசுகிற முறை சொல்லிவிட்டார், பிறகு யாருக்கு எப்படி பேச வேண்டும் என்று நாலாவது குறளிலே சொல்லிவிட்டார். யாருக்கு எப்படி பேச வேண்டும் என்றால் அறிவாளிகளின் சபையிலே அறிவாளியாக பேசுவது, முட்டாளின் சபையிலே முட்டாளாக பேசுவது என்பதை தெரிந்து கொண்டோம். இனி என்ன சொல்ல போகிறார் என்றால், இந்த மூன்று விதமான சபை இருக்கிறது. என்ன சபை? தம்மை விட உயர்ந்த சபை, தமக்கு சமமான சபை, தமக்கு தாழ்வான சபை. ஆகவே அடுத்ததாக சொல்ல வேண்டியது, முதல் தம்மை விட உயர்ந்தார்களுடைய சபையிலே எப்படி பேச வேண்டும். திருவள்ளுவருடைய நூலிலே நாம் படிப்பது அவருடைய சுருக்கம், சொச்சுருக்கம் மட்டுமல்ல, அவரது குரலை அடுக்கி இருக்கிற முறையிலே ஒரு வகுப்பு நடத்துகிற திறம் தெரியும். ஒரு வகுப்பாசிரியன் அல்லது ஒரு சொற்பொழிவாளன் பேசுகிற பொழுது இதற்கு பிறகு இது, இதற்கு பிறகு இது என்று அடுக்கி சொல்ல வேண்டும், முன்பின் மாற்றி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதற்கு பயன் மாணவர்களுக்கு குழப்பம் வந்துவிடும். அதனாலே தான் குறையுள்ள ஆசிரியர்களுக்கு சொல்லுகிற உபமானத்திலே ஒன்றால் கடற்பை குடமே என்று ஒன்றை சொன்னார். கடற்பை குடம் என்றால் மாவுள்களை போட்டு ஒரு குடத்திலே நிரப்பி விட்டால், கவிட்டு விட்டால் எல்லா மாவுளும் எல்லா பக்கமாகவும் சிதற பிடிக்க முடியாது. அதுபோல சில ஆசிரியர்கள் எல்லாம் நன்றாக படித்திருப்பார்கள், சொல்லுகிற பொழுது ஒரு முறை இல்லாமல் கலந்தடித்து சொல்லுவார்கள், மாணவர்களுக்கு எதை பிடிப்பதென்று தெரியாமல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே சொல்லுகிற விஷயத்தை நிறைவடச் சொல்லுதல் என்பது சொற்ற சொல்லிலே வரக்கூடிய தகுதி பற்றி பத்திலே ஒன்றாக சொல்வார்கள். அடுத்தது இது, இதற்கு பிறகு இது, இதற்கு பிறகு இது என்று நிறைவடச் சொல்லி பழக வேண்டும். திருவள்ளுவருடைய திருக்குறள் தான் அதற்கு நல்ல சான்று. வரிசைப்படுத்துகிற பொழுது பரிமாணர்கள் தான் அதை இனம் கண்டு நமக்கு விளங்கப்படுத்துகிறவர். ஒவ்வொரு உரை குறிப்பினுடைய கடைசியிலும் அவர் ஒரு வரி சொல்லியிருப்பார், இந்த குறள் என்று சொன்னார் என்றால் அடுத்த குறள் வேறு, அல்லது ரெண்டு குறள் வந்தால் பேசாமல் இருந்து ரெண்டாவது குறள்லே சொல்லுவார்.
தான் அவருடைய மரபு, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்பொழுது அவையிலே அவை பற்றி அவையிலே பேசுவது பற்றி வந்து விட்டது. இப்ப என்ன சொல்ல வேண்டும், முதலிலே தன்னை விட உயர்ந்தவருடைய அவையிலே எப்படி பேசுவது என்பதை சொல்ல தொடங்குகிறார். அதுதான் இந்த குரல் சொல்ல போகிறது. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவா செறிவு. உரை: நன்று என்றவற்றுள்ளும் நன்றே. ஒருவர்க்கு இது நன்று என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாவற்றுள்ளும் நன்றே. முதுவருள் முந்து கிளவா செறிவு, திருவள்ளுவர் பயன்படுத்துகிற ஒரு உத்தி. அதை விட இது நல்லது, இதை விட நல்லது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போவார். அப்போ இதுல எது நல்லது என்பது நமக்கு குழப்பம் வரும். செல்வத்து செல்வம், செவி செல்வம் என்பார். அது மாதிரி வேறு இடங்களில் வேறு ஒன்றை சிறந்த செல்வம் என்பார். அதாவது அதிலே பெரிய தர்க்கங்கள் பண்ணி காலமெனக்கேடு செய்யக்கூடாது. அந்த விடயத்தினுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்துவதற்காக எல்லாவற்றிலும் இது நன்றே என்றால் அப்படி என்றால் மற்றொன்றும் நல்லது இல்லை என்று கேள்வி கேட்கக்கூடாது. சாப்பிடுகிற பொழுது ஒருத்தன் இன்றைக்கு சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கிறது என்றால் இந்த குதர்க்கவாதி என்ன செய்வான் என்றால் அப்படி என்ன கூட்டு சரியில்லை என்கிறதாவது கேட்பான். அவனுக்கு கரண்டியை இலையிலே போடாமல் தலையிலே போட வேண்டும். அதாவது ஒன்றை பாராட்டினால் அதிலே இன்னொன்றை குறை சொல்வதாக அர்த்தம் இல்லை. இவர் என்ன செய்வார் என்றால் ஒன்றினுடைய அவசியத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக, அதை அழுத்தி சொல்வதற்காக, அதை விட எல்லாவற்றிலும் நன்றே என்று சொல்கிற ஒரு வழக்கத்திலே சொல்லுவார். அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த குறளும் அமைந்திருக்கிறது. நன்று என்றவற்றுள்ளும் நன்றே. ஒருவர்க்கு இது நன்று என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாவற்றுள்ளும் நன்றே. முதுவருள் முந்து கிளவா செறிவு தம்மின் மிக்கார் அவைக்கண் சொல் பார்த்துக் கொள்ளுங்கள். முதுவருள் முந்து கிளவா, முதுவர் என்பது நம்மை விட உயர்ந்த அறிவாளிகளுடைய சபையிலே அவசரப்பட்டு பேச தொடங்கக்கூடாது. அதான் முந்து கிளவா சொல். சில பேருக்கு இந்த சபை தெரியாமல் அந்த சபையில பேசினோம் நினைச்சு விட்டு முந்தி பேசினோமானால் அறிஞர் சபையிலே அவர்களுடைய நிலை அறிந்து பேச வேண்டும். ஆகவே முந்து கிளவா சொல் முதுவருள், முதுவருள் தம்மை விட உயர்ந்தவருள் என்று அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். படியுங்கள். முதுவருள் முந்து கிளவா செறிவு தம்மின் மிக்கார் அவைக்கண் அவரின் முற்பட்டு ஒன்றனை சொல்லாத அடக்கம். இது தனி மனித வாழ்வுக்கும் அவசியம். இதை படித்துக் கொள்ளுங்கள். இது இது நிர்வாகத்திலே சொல்லுகிற பொழுது அமைச்சனுக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு கற்றவனோடு பேசப்போகிறீர்கள் என்று வைத்தால் அவசரப்பட்டு நாம் பேசக்கூடாது. பேசினால் அந்த அளவிலே அந்த பேச்சினுடைய பெருமை குறைந்து போய்விடும். அவர்கள் நம்மை அளந்து விடுவார்கள். நான் முன்பு அங்கு நடந்த வகுப்புகளிலே சொல்லியிருக்கிறேன், புதிதாய மாணவர்களுக்காக சொல்லுகிறேன். என்னுடைய ஆசிரியர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனை ஏதோ ஒரு முறை சந்திக்க போனார் என்ற செய்தி சொல்லியிருக்கிறார். சந்திக்க போன உடனே அவர் இவரை உட்கார வைத்து, அவர் பேரறிஞர், அவர் பேசுவதே குறைவு, அந்த விஷயம் என்ன என்று கேட்ட உடனே இவர் சும்மா வந்தேன் என்றார். ஒரு பெரியவரோடு பேசுகிற பொழுது எப்படி பேசுவது என்று தெரியவில்லை, சும்மா வந்தேன் என்ற உடனே அதுக்கு பிறகு அவர் பேசவே இல்லையா, சும்மா தானே வந்தால் உட்கார்ந்து விட்டு போ. இப்படிப்பட்ட சபைகளிலே, இப்படிப்பட்ட அறிஞர்கள் இருக்கிற சபையிலே பேசுகிற பொழுது அவர்களை நன்றாக கணித்து அவசரப்படாமல் அவர்கள் பேசிய பிறகு நாம் பேச வேண்டும். நான் பெரிய கட்டிக்காரன் தானே, ஆகவே நான் பேசுவேன், அவர்கள் விளங்குவார்கள் நினைத்து பேசப்போனால் அவர்களுடைய நையாண்டிக்கு ஆளாக நேரிடும். ஆகவே முதுவருள் நம்மை விட உயர்ந்தவர்கள் முந்தி பேசாதே என்கிறார். முதுவருள் முந்து கிளவா செறிவு தம்மின் மிக்கார் அவைக்கண் அவரின் முற்பட்டு ஒன்றனை சொல்லாத அடக்கம். சொல்லுவது சிறப்பு, சிறப்பு சொல்லாதது சிறப்பு, மௌனமாக இருந்தால் அதுவே நல்லது என்கிறார். உரை குறிப்பு: தம் குறைவும் அவர் மிகுதியும் முந்து கிளந்தால் படும் இழுக்கும் கிளவாக்கால் எய்தும் நன்மையும் அறிந்தே அடங்கினமையின் அவ்வடக்கத்தினை நன்று என்றவத்துள்ளும் நன்று என்றார். அடங்கி இரு, உயர்ந்தோர் சபையிலே அடங்கி இருப்பது நன்று. முந்து கிளவா சொல் என்பதற்கு அடங்கி இருப்பது நல்லது என்றார். அது என்ன அடக்கம் என்பதற்கு பரிமாளர்கள் தன்னுடைய கச்சேரி தொடங்குகிறார்.
நாலு விதமான அடக்கம் இருக்கிறது என்றார். உயர்ந்தோர் சபையிலே பேசாமல் அடங்குவது என்பது ஏன் அடங்குவது என்பதற்கு பதில் சொல்றார். என்ன ஒவ்வொன்றாக சொல்லுங்கள். தம் குறைவும். அப்படி பேசுகிற பொழுது அவர் உயர்ந்தவர்கள், நான் குறைந்தவன், அது எனக்கு தெரிய வேண்டும். யாரோடு பேசுகிறேன் என்ற அமைப்பில் தெரிய ஆகவே தன்னுடைய குறைவு தெரிய வேண்டும். அடுத்தது அவர்களுடைய நிறைவு தெரிய வேண்டும். மூன்றாவது அடுத்தது என்ன சொல்லுங்கள். தம் குறைவும் அவர் மிகுதியும் முந்து கிளந்தால் படும் இழுக்கும். அவசரப்பட்டு பேச போனால் வரக்கூடியதாகிய இழுக்கும். கிளவாக்கால் எய்தும் நன்மையும். மௌனமாக இருந்தால் அவர்களாலே கணிக்க இவன் கெட்டிக்காரன் என்று நினைப்பார்கள். அவசரப்பட்டு பேசாமல் நிதானமாக பேசுகிறான் என்றால் இவன் கெட்டிக்காரன் என்று நினைப்பார்கள். ஆகவே இந்த நாலு பயனும் வரும். அடங்குவது என்றால் எப்படி அடங்குவது என்றால் தன்னுடைய குறை தெரிந்து அடங்குவது, அவர்களுடைய நிறை தெரிந்து அடங்குவது, முந்தி பேசினால் வரக்கூடிய இழுக்கு தெரிந்து அடங்குவது, பேசாத பட்சத்திலே வரக்கூடிய பெருமை நினைத்து அடங்குவது. ஆகவே ஒரு அடக்கத்துக்குள்ளே நாலு அடக்கம் இருக்கிறது. அதனாலேதான் எல்லாவற்றிலும் சிறந்ததென்றால் இந்த நாலுக்குள்ளேயும் அடங்கி பேசுவது. உயர்ந்தோர் சபையிலே அடங்கி பேசுதல் என்பது முக்கியமானது என்று சொல்லுகிறார். தம் குறைவும் அவர் மிகுதியும் முந்து கிளந்தால் படும் இழுக்கும் கிளவாக்கால் எய்தும் நன்மையும் அறிந்தே அடங்கினமையின் அவ்வடக்கத்தினை நன்று என்றவற்றுள்ளும் நன்று என்றார். முன் கிளத்தலையே விளக்கினமையின் உடன் கிளத்தலும் பின் கிளத்தலும் ஆம் என்பது பெற்றாம். கற்றோர் சபையிலே ஒரு பாடல் மறந்து போய்விட்டது. கற்றோர் சபையிலே ஒருவன் எழும்பி பேசினான். முட்டாள்தனமாக என்னென்னவோ தான் பெரிய கெட்டிக்காரன் என்று நினைத்து கொண்டு பேசினான். சபை உயர் சபை, உயர்ந்த கற்றவர்கள் நிறைந்த சபை. அப்போ இவன் அடித்து தள்ளுகிறான், ஏதோ தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போல அடித்து தள்ள. இப்ப பெரும்பாலும் பேச்சாளர்கள் அப்படித்தான், சபை அறிந்து பேசுவதில்லை, யாருக்கு பேசுவதென்று தெரிந்து பேச வேண்டும். இவனை அடித்து தள்ளி என்னென்னவோ சொல்லுகிறான். தான் படித்ததெல்லாம் துப்பி கொண்டு இருந்தான். பக்கத்திலே இருந்து ஒரு அறிஞன் கேட்டான், இந்த மடையன் இப்படியெல்லாம் பேசுகிறானே, இந்த கற்றவர்கள் இவனை கண்டிக்க மாட்டார்களா என்று கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், மற்றவன் பதில் சொன்னான், கண்டிக்க தெரியாமல் அவர்கள் உட்கார்ந்திருக்கவில்லை. இந்த முட்டாள் பயிருடைய தாயார் வந்து இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கிறார். அந்த தாய்க்கு தன் பிள்ளை பேசுகிறான் என்கிற ஒரு பெருமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இந்த நேரம் இவனை கண்டித்தால் அந்த தாயினுடைய மனநோகம் என்று பெரியவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி எங்கேயோ ஒரு பாடலிலே பதிவாகி இருக்கிறது. அதை விட என்னொரு பாடல் அது மறந்து போய்விட்டது. உங்களுக்கு யாருக்குன்னு நீதி நூல்களிலே வர்ற ஒரு பாடல் இதுதான், அவசரப்பட்டு பேசாதே என்பதை சொல்வது ஞாபகம் வந்தால் சொல்லுகிறேன், நீங்க மேலே படிங்க. முன் கிளத்தலையே விளக்கினமையின் உடன் கிளத்தலும் பின் கிளத்தலும் ஆம் என்பது பெற்றாம். இது இவர், அதாவது ஒன்று, அதாவது இது செம்பொருள் சொன்ன சொல், பெரியவர்களுக்கு முன்னாலே முந்தி பேசாதே என்பது செம்பொருள். இவர் அதற்குள்ளே குறிப்பு பொருள் எடுக்கிறார். இதுதான் முன்குரலே சொன்னது. என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னை விட உயர்ந்த சபையிலே முந்தி பேசாதே என்றால் உனக்கு சமமான சபையிலையும் உன்னை விட தாழ்ந்த சபையிலையும் அப்படி பேசலாம் என்பது பெறப்படுகிறது என்கிறார். ஒரு செம்பொருளிருந்து ஒரு குறிப்பு பொருள் வெளிவருகிறது என்கிறார். ஏனென்றால் உயர்ந்தவர்களுக்கு இடையில தான் நீ பேசக்கூடாது, அதுக்காண்டி உயர்ந்தவர்களுக்கு இடையில பேசக்கூடாது என்பதுக்காக சமமான சபையிலே முட்டாள் சபையிலாம் நீ அப்படி இருந்தால் அது வேறு குறையாகவிடும். பேசக்கூடாத இடத்திலே பேசவும் கூடாது, பேச வேண்டிய இடத்திலே பேசாமல் இருக்கவும் கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பரிமளகர் இதை சொல்லுகிறார். முன் கிளத்தலையே விளக்கினமையின் உடன் கிளத்தலும் பின் கிளத்தலும் ஆம் என்பது பெற்றாம். இதனால் மிக்கார் அவைக்கண் செய்யும் திறம் கூறப்பட்டது. மிக்கார் அவைக்கண் செய்யும் திறன் கூறப்பட்டது. உயர்ந்த சபையிலே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். குறள் எண் 715 மறுவாசிப்பு. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவா செறிவு. உரை: நன்று என்றவற்றுள்ளும் நன்றே. ஒருவர்க்கு இது நன்று என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாவற்றுள்ளும் நன்றே.
முதுவருள் முந்து கிளவாச் செறிவு. தம்மின் மிக்க அறவைக்கண் அவரின் முற்பட்டு ஒன்றனை சொல்லாத அடக்கம். குறை குறிப்பு: தம் குறைவும் அவர் மிகுதியும் முந்து கிளந்தால் படும் இழுக்கும் கிளவாக்கால் எய்தும் நன்மையும் அறிந்தே அடங்கினமையின் அவ்வடக்கத்தினை நன்று என்றவற்றுள்ளும் நன்று என்றார். முன்கிளத்தலையே விளக்கினமையின் உடன்கிளத்தலும் பின்கிளத்தலும் ஆம் என்பது பெற்றாம். இதனால் மிக்கார் அவைக்கண் செய்யும் திறம் கூறப்பட்டது. மிக்கார் அவைக்கண் என்றால் தம்மை விட அறிவின் மிக்கார் அவைக்கண் செய்யும் திறம் கூறப்பட்டது. குறள் எண் 716. ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னது இழுக்கு. வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னது இழுக்கு. உரை: ஆற்றின் நிலை தளர்ந்தற்று. வீடு எய்தற் பொருட்டு நந்தரிக்கண் நின்றான் ஒருவன் அந்நெறியின் நின்றும் நிலை தளர்ந்து வீழ்ந்தால் ஒக்கும். எந்த பெரிய உவமை சொல்லுகிறார் என்று பாருங்க. ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே, அதாவது நல்லாற்றின் நிலை தளர்ந்தற்றே என்று எடுக்க வேண்டும். அதுக்கு எப்படி பொருள் கொள்கிறார் என்றால், ஒரு துறவு நோக்கி நடக்கிற ஒருவன், துறவு நோக்கி நடக்கிற ஒருவன் அந்த முயற்சியில் இருந்து ஏதோ காரணத்தினாலே தவறி கீழே விழுந்தால் ரெண்டு விஷயம் நடக்கும் என்கிறார். ஒன்று, துறவு பயன் இல்லாமல் போகும். வீடடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒருவன் அந்த வீடடைகிற முயற்சியிலே இடையிலே ஏற்பட்ட காமம் முதலியவற்ற ஆசையால் அதில் இருந்து தவறி விழுவானால் அந்த வீட்டு பயன் இல்லாமல் போகும். ஒன்று. இரண்டாவது, அவன் இகழப்படுவான். இப்படி இருந்த சாமியாரா போயிருந்தவர் இப்ப பேர் இப்படி வந்து இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் அவனை பார்த்து சிரிப்பார்கள். இந்த உவமையை ஒரு சபையிலே பேசுகிறதிலே வருகிற குற்றத்துக்கு எடுத்து காட்டுகிறார். படியுங்கள். ஆற்றின் நிலை தளர்ந்தற்று. வீடு எய்தற் பொருட்டு நன்னெறிக்கண் நின்றான் ஒருவன் அந்நெறியின் நின்றும் நிலை தளர்ந்து வீழ்ந்தால் ஒக்கும். வியன்புலம் வீழ்ந்தால் ஒக்கும் என்று உமையை சொல்லிவிட்டு பிறகு விளக்கத்தை சொல்கிறார். எது ஒக்கும் என்றால் அதை சொல்ல போகிறார். வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. அகன்ற நூற்பொருள்களை உட்கொண்டு அவற்றின் மெய்மையை உணர வல்லார் அவைக்கண் வல்லான் ஒருவன் சொல் இழுக்குப்படுதல். சொல் இழுக்குப்படுவது என்பது மிகப்பெரிய குற்றம். அந்த சொல் யாகாவாராயினும் நாகாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு சொல்லிலே இழுக்கப்படாமல் பேச வேண்டும். அப்படி பேச தடைப்பட்டு ஒரு அவையிலே போய் பேசி பேசக்கூடிய சொல்லாத சொல்லுகளை பேசிவிட்டானால் துறவு நிலைக்கு போன ஒருத்தன் விழுந்ததுக்கு சமமாக அது அமையும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவன் சொல்லி காரியம் சாதிக்க நினைத்த காரியம் சாதிக்கப்படாமல் போகும் என்பது ஒன்று. இரண்டாவது, இப்படி பேசுகிறானே என்று இவனை இகழப்படுவான் என்பது ஒன்று. ஒரு துறவி தன் நிலை தவறிவிட்டால் தன் நோக்கம் தருவான் என்பது ஒன்று, இகழப்படுவான் என்பது ஒன்று என்ற உவமையை காட்டி, அதுபோலத்தான் அவையினுடைய திறம் தெரியாமல் பேசுகிற ஒருவன் தன்னுடைய நோக்கம் நிறைவேற்ற மாட்டான் என்பது ஒன்று, இழுக்கப்படுவான் என்பது ஒன்று என்று ஒரு பெரிய உவமையை காட்டி இந்த விடயத்தை பேசுகிறார். ஆகவே இந்த உவமையை வைத்தே ஒரு பேச வேண்டிய பேசுகிற ஒருவனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு நெற்றியினுடைய நுட்பம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. அகன்ற நூற்பொருள்களை உட்கொண்டு அவற்றின் மெய்மையை உணர வல்லார் அவைக்கண் வல்லான் ஒருவன் சொல் இழுக்குப்படுதல். வியன் என்ற அர்த்தத்துக்கு விரிந்த என்று அர்த்தம். வியன் உலகம் என்று நாங்கள் படிப்போம். வியன் உலகம் என்றால் விரிந்த உலகம். அது மாதிரி இங்கே விரிந்த அறிவுடையார் என்பதை சொல்வதற்காக என்ன சொல் போடுகிறார்? வியன் புலம் ஏற்று உணர்வார். வியன்புலம் என்பது அறிவு. ஆகவே வியன்புலம் என்றால் விரிந்த அறிவையுடைய சபையிலே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. அகன்ற நூற்பொருள்களை உட்கொண்டு அவற்றின் மெய்மையை உணர வல்லார் அவைக்கண் வல்லான் ஒருவன் சொல் இழுக்குப்படுதல்.
கிடைத்தான் உள்ளவன் கட்டார் சபையிலே பேசுகிறேன் என்று பேசி போய்விட்டான். உயரம் தன்னை விட உயர்ந்த கட்டார் சபையிலே பேசுகிறான். அவர்கள் விரிந்த அறிவுடையவர்கள். அங்கே போய் சொல்லிழுக்கப்பட்டால் அவன் நோக்கத்தையும் இழப்பான், இழுக்கும் படுவான் என்று சொல்லுகிறார். உரை குறிப்பு: நிலை தளர்ந்து வீழ்தல். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காத்து ஒழுகியான், பின் இழுக்கி கூடா ஒழுக்கத்தனாதல் பயன் இழத்தலே அன்றி இகழவும் படும் என்பதாம். குரலையே வைத்து விளங்கப்படுத்துகிறார். அதாவது துறவு நோக்கி மேலே நடக்க வேண்டும். துறவுக்கு போனால்தான் வீடு அடையலாம். ஆகவே துறவுக்கு போக வேண்டும். துறவுக்கு போவதனால் என்ன செய்ய வேண்டும்? குரங்களை அடக்க வேண்டும். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வெப்புக்கோர் வித்து என்றாரே, உரன் என்கின்ற அந்த மன உறுதியினாலே தன்னுடைய புலன்களை இறுக்க கட்டி வைக்கக்கூடியவன் அதான் ஓரைந்தும் காப்பான். ஐந்து குதிரைகள் அல்லது ஐந்து யானைகள் நம்மை இழுத்து கொண்டு இருக்கின்றன. அதை அதை இழுக்கிற பொழுது அதன் பக்கமாக போய்கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய பலசாலியை அது அவர் என்ன படம் வந்தது? என்ன படம்? மாபலியா? பாகுபலி. பாகுபலி போல ஒருத்தன் யானையை இழுத்து பிடிப்பான். அதுபோல நல்ல தவ வலிமை உள்ளவன், மனதிலே உரன் உள்ளவன் ஐம்புலன்களையும் இழுத்து நிப்பாட்டுவான். அதுதான் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். அவன் தான் வீடடைய முடியும். பரன் என்னும் வெப்புக்கோர் வித்து. அப்படி போக வேண்டிய ஒருவன் வசியங்கள் அதில் இருந்து தவறி கூடா ஒழுக்கம் போவது ரெண்டும் எங்களுடைய இதிலே வந்து என்ன துறவியலே வந்து விட்டது. ஒன்று அதை கட்டி வைக்க வேண்டும். வலிக்கு விடுவது என்பது கூடா ஒழுக்கத்தை போய் சேர்ந்து விடுவதாக அமைந்துவிடும். அப்படி சேர்ந்தால் பயன் இழத்தலே அன்றி இகழவும் படும் என்பதாம். அவன் ஒன்று வீடு பயன் போய்விடும். அது இழக்கத எப்போ அது அந்த நிலையிலேருந்து தவறுகிறானோ வீடு பெற்று பயன் போய்விடும். அது மட்டும் இல்லை, உலகம் சிரிக்கும். ஒரு இல்லறத்தான் காக்க எல்லா ஐம்புலனும் காக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கட்டுப்படுத்த வேண்டும் இதை விட காக்க இல்லாமல் போக தேவையில்லை. துறவி அதெல்லாம் இல்லாமல் போற என்று புறப்பட்டு போய் இந்த நிலைக்கு வந்தால் உலகம் அவனை பார்த்து சிரிக்கும் என்கிறார். பயனும் கட்டு போய்விடும், இகழப்படுவான் என்பதும் ஒன்று என்கிறார். நிலை தளர்ந்து வீழ்தல். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காத்து ஒழுகியான், பின் இழுக்கி கூடா ஒழுக்கத்தன் ஆதல் பயன் இழத்தலே அன்றி இகழவும் படும் என்பதாம். இதனால் அதன் கண் இழுக்கிய வழிப்படும் குற்றம் கூறப்பட்டது. அதன் கண் இழுக்கிய வழி என்றால் எதன் கண் இழுக்கிய வழி? உயர்ந்தோர் சபையிலே போய் தவறிழைக்கிற பொழுது ஏற்படக்கூடிய குற்றம் என்ன என்று சொல்லியிருக்கிறார். குறள் எண் 716 மறுவாசிப்பு: ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு. உரை: ஆற்றின் நிலை தளர்ந்தற்று. வீடு எய்தற் பொருட்டு நன்னெறிக்கண் நின்றான் ஒருவன் அந்நெறியின் நின்று நிலை தளர்ந்து வீழ்ந்தால் ஒக்கும். வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. அகன்ற நூற்பொருள்களை உட்கொண்டு அவற்றின் மெய்மையை உணரவல்லார் அவைக்கண் வல்லான் ஒருவன் சொல் இழுக்குப்படுதல். உரை குறிப்பு: நிலை தளர்ந்து வீழ்தல். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காத்து ஒழுகியான், பின் இழுக்கி கூடா ஒழுக்கத்தன் ஆதல் பயன் இழத்தலே அன்றி இகழவும் படும் என்பதாம். இதனால் அதன் கண் இழுக்கிய வழிப்படும் குற்றம் கூறப்பட்டது. வகுப்பை நிறுத்துவோம். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.